வணக்கம், பிரதி கேபிட்டல்ஸ் மதிவாணன். இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி வந்து இன்றைக்கி ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்ச் மந்தோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 360,233 ரூபா ப்ராஃபிட்டு. இன்னொரு டெலகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அது இல்லாமல் டெய்லி என்னென்ன மற்ற பண்ணுறோம் அப்படிங்கிறது, டெய்லி என்ன கால்ஸ் கொடுக்குறோங்கிறதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து 1 வீக்காக கொடுத்துட்ருக்கேன். இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைசெல் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் இது வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். இது வேணும் அப்படிங்கிறவங்க என்னோடய டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல் நாள் கொடுத்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ப்ராஃபிட் நல்லாவே இருக்குது. அக்யூரேசி லெவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸ்டாப்லாஸ் லெவலும் சின்னதாக இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமாக என்னோடய ஒன்றரை நான் பண்ணிட்டுருந்தேன் இந்த ஸ்ட்ராட்டஜி. இதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது என்னென்னா, இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 ஷேர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 அல்லது 2.5 லட்சம் ரூபா வச்சுருக்கணும். நீங்கள் 10 மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 25,000 இருந்தால் போதும். 25,000 இருந்துச்சு அப்படின்னா மாதத்தில் ஒன்றும் பெரிய அளவில் பண்ண முடியாது. 3,500 ரூபா அந்த ரேஞ்ச் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா 10வது மாதம் 12/10/2021 ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா, இது என்னென்னா ரிலையன்ஸ், மாருதி, ஐச்சர் மோட்டார், இது மூணுமே நான் வந்து என்ட்ரி கொடுப்பேன். ஐச்சர் மோட்டார், ரிலையன்ஸு, மாருதி, இதில் இந்த நோ என்ட்ரிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து மாருதியில் வந்து என்ட்ரியே இல்லை, ரிலையன்ஸ்லேயும் அதே மாதிரி இருக்கும். நோ என்ட்ரி அப்படிங்கிற நாளில் வந்து எந்த ஒரு என்ட்ரி இல்லை. லாஸ்னால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா -1,200 ரூபா வந்து லாஸு, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது டோட்டலாக 10வது மாதம் 20 என்ட்ரி நம்ம எடுத்ததில் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா 12,060 ரூபா ப்ராஃபிட் வந்து அந்த மாதம் இருந்திருக்கு. இந்த 12,060 ரூபாங்கிறது அதிகமாகும் கம்மியாகும் எது வேணால் நடக்கும். மார்க்கெட் வாலட்டைல பொறுத்து மாறும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா 1:1 ரேஷியோவில் இருக்கும். 10 பாயிண்ட் நான் டார்கெட் கொடுக்குறேன் அப்படின்னா 10 பாயிண்ட் வந்து ஸ்டாப்லாஸ் வந்து இருக்கும். இந்த என்ட்ரி வேறு பார்த்திங்கன்னா, இந்த என்ட்ரி வந்து வேறு, ஆனால் இது இனிமேல் தான் புதுசாக வந்து நான் லான்ச் பண்ண போகிறேன். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மந்த்து, நவம்பர் வந்து பார்த்திங்கன்னா 50,925. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபா தான் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆனால் அடுத்த மாதம் வந்து 50,925 அப்படிங்கிறது ப்ராஃபிட்டாக இருக்குது. அதே வந்து டிசம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 27,580, ஜனவரி 22 66,810, பிப்ரவரியில் 32,960, இப்போ மார்ச் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 78,700 ப்ராஃபிட்டு. ஆவரேஜாக 6 மந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 22% வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. நெட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 20% ஈஸியாக ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி வேணும்னாலும் சேம் காம்போ பேக்கோட இது ஒரு 1,000 ரூபீ எக்ஸஸ் ஆகும். வேணும்னா இதை பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். அது என்னங்கிறது, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 15 நிமிஷம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சூப்பர் ட்ரெண்டில் ஸ்டடீஸில் போயிட்டு சூப்பர் ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வரும். இதில் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா 7:3 அப்படிங்கிறது வந்து செட்டிங்ஸ். இது டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான், வேறு எதுவுமே மாற்றல. ஓகே, இதில் என்ட்ரி எப்படி எடுக்கணும் அப்படின்னா சூப்பர் ட்ரெண்டு பை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பை என்ட்ரி மட்டும்தான் ட்ரை பண்ணணும், செல் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்த ரூல், ஃபஸ்ட் ரூல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் வந்து கிராஸ் ஆகிருக்கணும். செகண்ட் ரூல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு பை லெவலில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இது ட்ரெண்டுக்காக, இந்த சூப்பர் ட்ரெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணணும்னா ட்ரெண்டுக்காக, பை ட்ரெண்டாக செல் ட்ரெண்டாக அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது பை ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா பை மட்டும் தான் ட்ரை பண்ணோம், செல் ட்ரை பண்ணக்கூடாது. செல் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா செல் மட்டும் ட்ரை பண்ணோம், பை வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்து என்ட்ரி எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் இங்கே ஒன்று இருக்குது, அடுத்த ஒரு க்ரீன் கேண்டில், அதுக்கு அடுத்த ஒரு க்ரீன் கேண்டில், 1, 2, 3 க்ரீன் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா 3வது க்ரீன் கேண்டிலோட ஹைக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணும். 7,574.90 இது. ஸ்டாப்லாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கேண்டிலோட ப்ரீவியஸ் கேண்டில் லோவை வந்து ஸ்டாப்லாஸாக வச்சுக்கலாம். எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா 76.29 வரைக்கும் போயிருக்கு.
ஓகே, அடுத்து வெயிட் பண்ணலாம். ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பை இருக்குது, இங்கே பைனா இப்படி வச்சா நல்லாவே தெரியும். இங்கே பையு ஒன் நம்ம கண்டிஷன் வந்து ட்ரெண்ட் வந்து பையில் இருக்குது. ஏதாவது நமக்கு என்ட்ரி கிடைக்குதா அப்படின்னா எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி கிடைக்குது, ஒன்று ரெண்டு மூணாவது கண்டில், மூணாவது கண்டிலோட மூணு கண்டில் எது ஹையோ அந்த ஹையில் நம்ம வந்து என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா மூணாவது கண்டிலோட ஹை வந்து பார்த்திங்கன்னா 7490, அதுக்கு மேலே வந்து 7509, ஒரு 20 பாயிண்ட் பக்கமாக மேலே வந்திருக்கு. ஓகே, அதுக்கடுத்து இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் செல் வந்து ஆக்டிவ் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பை எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது, செல்லு மட்டும் தான் ட்ரை பண்ணணும். செல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன், இந்த மூணு கேண்டில் வந்து கண்டினியூவாக ரெட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன் இங்கே எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் ரெண்டு மூணு, மூணு கேண்டில் வந்து ரெட் கேண்டில் வந்துருக்கு. ஸோ இந்த கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டிலோட ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு செல் பண்ணணும். இங்கன்னா இங்கே செல் பண்ணுறோம், ஸ்டாப் வந்து இங்கே வைக்கிறோம். நீங்கள் 1:1 கூட நீங்கள் இது தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த எங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தான் என்ட்ரி வந்து ஆக்டிவாக இருக்குது. இந்த இடத்துல என்ட்ரி ஆக்டிவாக இருக்குது. 7572 லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 7533 வரைக்கும் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாளும் செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ செல்லு இந்த அடுத்து இந்த இடத்துல ஒரு செல் வந்திருக்கு, இது வந்து ஆக்டிவ் ஆகலை. அவ்வளோதான், இங்கே வந்து அவ்வளோதான் இருக்குது. ஸோ இங்கே பையு, பை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டே முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல ஒரு பை கிடச்சிருக்கு, இந்த பை வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து 1, 2, 3 ரெட் கேண்டில் இருக்குது. இது சூப்பர் ட்ரெண்ட் பையில் இருக்கிறதுனால இது செல்லு வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, இங்கே சூப்பர் ட்ரெண்ட் வந்து செல் வருது. ஸோ 1, 2, 3 மூணு கேண்டில் வந்து ஆல்ரெடி நமக்கு ரெட் கேண்டிலாக இருக்குது. ஸோ இந்த கேண்டிலோட லோ பிரேக் ஆகும்போது செல் பண்ணோம் அப்படின்னா இந்த கேண்டிலாக ஸ்டாப்பாக வச்சு இந்த கேண்டிலோட லோ பிரேக் ஆகும்போது செல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டவுன் வந்து வந்திருக்கு. சூப்பர் ட்ரெண்ட் இங்கே பை லெவல் வந்து இங்கே பை கிடச்சிருக்கு. 1, 2, 3 இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டில் ஸ்டாப்பாக வச்சுட்டு நம்ம இதில் என்ட்ரி எடுத்திருந்தோம், இந்த கண்டிலோட ஹையில் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா 7646 7712 வரைக்கும் போயிருக்கு. அடுத்து இங்கே வந்து செல்லில் இருக்குது. ஸோ மூணு கண்டில் வந்து இங்கே கண்டினியூவாக 1, 2, 3 வந்து கண்டினியூவாக இருக்குது. இந்த கேண்டிலோட லோ பிரேக் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். லோ வந்து பார்த்திங்கன்னா 454, 440 14 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கோம். இங்கே சூப்பர் ரெண்டு பையில் இருக்குது, நம்ம என்ட்ரி வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ இந்த கேண்டிலோட லோவை ஸ்டாப்பாக வச்சு இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹை போயிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் 1, 2, 3 இந்த கேண்டிலோட ஹையில் பை எடுத்திருப்போம். இது வந்து இந்த கேண்டிலோட லோவில் வந்து ஸ்டாப்பாக வச்சுருந்துருப்போம். 521, 618. ஸோ இது மாருதியில் காட்டிகிட்ருக்கோம், மாருதிக்கு மட்டும்னு இல்லை, நீங்கள் எதில் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். இது என்எஸ்சி ஈக்விட்டியில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். என்எஸ்சி என்எஸ்சி ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா டேட்டா உங்களுக்கு 1 இயருக்கு மேலே கூட கிடைக்கும். எல்லாருமே செக் பண்ணி பாருங்க, பொறுமையாக செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் சொன்னீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் வந்து தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ.